ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்னேகன் பேசுகிறேன். நம்ம எதை பற்றி பார்க்க வரோன்னா ப்ளூ பேரட் சிக்லிடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஆரிஜின் எங்கேன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து அமெரிக்கா. இந்த ஃபிஷஸோட கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா இதோட கேரக்டர்ஸ் வந்து கான்வெட் சிக்லிட்டோட கேரக்டர்ஸ் தான். வாட்டர் கண்டிஷன் பார்த்தோன்னா நமக்கு ஸ்லைட் அசிட்டிக் வாட்டரில் இந்த ஃபிஷஸ் வந்து நல்லாவே சர்வே ஆகும். இதோட ஐடியல் டெம்பரேச்சர்னு பார்த்தோன்னா 22 to 29 டிகிரியில் நல்லாவே சர்வே ஆகும். இதோட ஃபில்ட்ரேஷன் பார்த்தோன்னா நமக்கு ஸ்பாஞ்சு ஃபில்ட்ரே போதும், இந்த ஃபிஷஸ் வந்து நல்லாவே சர்வே ஆகும். ஹெவி ஃபில்ட்ரேஷன் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. வாட்டர் ஃப்ளோவும் நமக்கு வந்து நார்மலாக இருந்தாலே போதும். இந்த ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா அரௌண்ட் 5 to 6 இயர்ஸ் நல்லாவே சர்வே ஆகுது. இதோட சைஸ்ன்னு பார்த்தோன்னா 3 to 4 வரைக்கும் வளரும் நமக்கு. இந்த ஃபிஷ்ஷஸோட லைட்னிங் செட்டப்னு பார்த்தோன்னா மாட்ரேட் டு லோ லைட்டில் நல்லாவே செட் ஆகும். இந்த ஃபிஷ்ஷஸுக்கு டேங்கோட டாப்பை க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஓப்பன் பண்ணியே வைக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபீட் எடுக்கும்போது மட்டும்தான் டேங்கோட டாப் சர்ஃபேஸுக்கு வரும், இல்லாமல் அது வந்து மிடில்லையும் பாட்டம்லேயும் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபிஷஸ் எல்லா டைப்பும் ஃபிஷ் ஃபுட்டுமே எடுக்கும், பில்லட்ஸ் ஃப்ளேக்ஸ் எல்லாமே எடுக்கும். அதனால் ஃபீடிங்கில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த ஃபிஷஸோட ப்ரீடிங் செட்டப்னு பார்த்தோன்னா நமக்கு பெரிய டேங்கோ இல்லைனா ஒரு 4 pair இல்லைனா ஒரு 5 pair நமக்கு தேவையே இல்லை. நமக்கு ஒரு 2 pair ஃபிஷ்ஷை எடுத்து ஒரு நானோ டேங்கில் போட்டு பார்த்தாலே போதும். அதுங்களில் ஒரு பேர் கண்டிப்பாக ஒரே ஒரு பேராவது நமக்கு வந்து ப்ரீடிங் பேராக செட் ஆயிரும். அதாவது நம்ம ப்ரீடிங் பேர் செட் ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா அதுங்க வந்து ஒரு பேர் வந்து மற்ற இருக்கிற ஃபிஷ்ஷஸை வந்து நிப்பிங் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சிம்டம். நம்ம வந்து ஒரு 2 pair ஃபிஷ் வச்சுருக்கோன்னா அதுங்க வந்து மற்ற ஃபிஷ்ஷை நிப்பிங் பண்ண ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம வந்து நிப்பிங் ஆகுது இல்லைனா மற்ற மீனுங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும். அந்த மீனுங்களெல்லாம் நம்ம வந்து எடுத்து தனியாக மாற்றிடும். அந்த ஒரு பேரை மட்டும் செப்பரேட்டாக வச்சுருந்தோன்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன செட்டப்ஸ் இருக்குது. அதாவது தேங்காய் ஓடை வந்து நம்ம வந்து உள்ளே செட் பண்ணலாம், இல்லைனா இந்த பிவிசி பைப்பை எடுத்து கட் பண்ணி உள்ளே வைக்கலாம். அதுங்களுக்கு கொஞ்சம் ஹைடிங் ஸ்பாட்ஸ்லாம் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 months இல்லைனா 1 week 2 weeklையே நமக்கு வந்து ப்ரீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இந்த ஃபிஷஸோட ப்ரீடிங் செட்டப்னால் அவ்வளோதான். இதோட குட்டிங்களை எப்படி நம்ம வந்து கேர் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரீடான குட்டிகளை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னா நம்ம வந்து ப்ரீடான ஃபஸ்ட்டு 5 days நம்ம எதுவுமே ஃபீட் பண்ண தேவையில்லை. ஏன்னா முட்டை பொரியும் போதே நமக்கு வந்து அதில் யோக் சாக் அப்படிங்கிறது, அதாவது யோக் சாக்னால் நமக்கு வந்து மஞ்சக்கரு, அந்த ஃபஸ்ட்டு 5 days அந்த பிறந்த குட்டி வந்து இந்த மஞ்சக்கரு சாப்பிட்டே நம்ம வந்து கொஞ்சம் சைஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மஞ்சக்கரு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற டைமில் தான் நமக்கு வந்து அந்த அதுக்கப்புறம் நம்ம வந்து லைஃப் ஃபீடு தான் கொடுக்கணும். ஏன்னா லைஃப் ஃபீடில் தான் நமக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ஹை ப்ரோட்டீன் வேல்யூ இருந்தால் நமக்கு வந்து ஃபிஷ்ஷோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். லைஃப் ஃபிஷ் ஃபீட் கொடுக்கணுன்னாலே நான் பிரைன் ஸ்ட்ரிம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் ஃபிஷ்ஷுக்கு ஈஸியாக சாப்பிடக்கூடியதாக இருக்கும். பிரைன் ஸ்ட்ரிம்ஸ் நமக்கு வந்து கேப்சூல் டைப்லேயும் கிடைக்குது, இல்லை டீ கேப்சூலாகவும் கிடைக்குது. அதாவது கேப்சூல் டைப்லன்னா நம்ம தான் வந்து ஹேச்சிங் பண்ணணும். டீ கேப்சூல்னால் நம்ம தண்ணியில் போட்டு கலக்கி அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு ஃபிஷ் ஃபீட் பண்ணலாம். எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டீ கேப்சூல்லே ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளூ பேரட் சிக்லேட் பொறுத்தவரையில் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.